இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆண்டாள் வாசித்த நிபுணர் ஆத்தூர் சிவப்பிரகாசம். மாடிப்படி பேச, அதாவது மாடிப்படி நம்ம வீட்டில் எப்படி போடுறதுங்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷனே நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடிப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து படிப்படியாக மேற்கொண்டு உயர்த்தி கொண்டு போகிற மாதிரி நம்ம மாடிப்படி அமைச்சுக்கணும். நம்ம வீட்டில் வாஸ்து பிரகாரம் மாடிப்படி எங்கே அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு உள் பக்கம்னு நம்ம, எனக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் மாடிப்படியே வேண்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் எனக்கு வேணும் ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ ஸ்டேர் கேஸ் வந்து வீட்டுக்குள்ளாரே வேணும் அப்படிங்கக்குள்ளே என்ன பண்ணுங்கிறத பாருங்கள். அதாவது தெற்கு பக்கம் மத்தியில் மாடிப்படி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதுக்குண்டான வழி எதுவும் இல்லைங்க, தெற்கு பக்கம் என்னால் வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பக்கம் மத்தியில் வச்சுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்லி மேற்கு மத்தியில் வச்சுக்கலாம். வீட்டுக்கு உள்ளார ஸ்டேர் கேஸ் வைக்கிற மாதிரி இருந்தால், மேற்கு மத்தியிலையும் தெற்கு மத்தியிலையும் நம்ம மனையுடைய, அதாவது மனையுடைய இல்லை, வீட்டோட தெற்கு மத்தியிலையும் மேற்கு மத்தியிலையும் வச்சுக்கலாம். சரிங்க, இப்போ நமக்கு ஸ்டேர் கேஸ் சொல்லிட்டீங்க, நம்ம அதை லிஃப்ட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டும் மாடிப்படியும் ஒன்று தாங்க. அப்போ லிஃப்ட்டு நம்ம எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தெற்கு மத்தியிலையும் மேற்கு மத்தியிலையும் வச்சுக்கிறது ஒரு மகா உத்தமமான செயல். அதாவது வாஸ்து பிரகாரம் வைக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து மதம் சம்மந்தப்பட்டதா, நான் வந்து முஸ்லீம்ங்க, நான் வந்து கிறிஸ்டின்ங்க, நாங்கள் எப்படிங்க வந்து இதை கடைப்பிடிக்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்க. மூச்சு விடுற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஸ்து வந்து வேலை செய்யும். வாஸ்துங்கிறது ஒரு விஞ்ஞானம். அதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது, உணர்ந்து பார்க்கணும், வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஒரு வீட்டில் வாஸ்துள்ள வீட்டில் வாழ்ந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து வாஸ்து வந்து கண்டுபிடிக்க முடியும், உண்மையாக பொய்யான்னு. அதுக்கெல்லாம் ஆதாரமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வடக்கு மத்தியில் ஒரு நல்ல, எனக்கு தெரிந்து ஒரு பிரபலமான அருமையான ஒரு ஜவுளி கடை பார்த்திங்கன்னா, வடக்கு மத்தியில் வந்து லிஃப்ட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நல்ல துணி கொடுப்பாங்க. பட்டு நல்ல இது எவ்வளோ நல்ல பொருள் கொடுத்துமே அந்த கடைக்கு வந்து வியாபாரங்கிறது கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம எதுவும் சொல்லிக்க முடியாது. அதே நீங்கள் மேற்கு மத்தியிலையும் தெற்கு மத்தியிலையும் லிஃப்ட்டோ ஸ்டேர் கேஸோ, அதாவது மாடிப்படியோ போட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மாடிப்படியில் மேலே படிப்படியாக நம்ம வாழ்க்கையை மேலே ஏறி போகிற மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது உண்மைங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை, நீங்கள் உணர்ந்து பாருங்கள், தெரியும். சரிங்க, எனக்கு உள்ளே வைக்கிறதுல எனக்கு பிடிக்கலைங்க, உள்ளே வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, நம்ம மாடிப்படி எனக்கு வீட்டுக்கு உள்ளார எனக்கு பிடிக்கலைங்க மாடிப்படி வைக்கிறது, வெளியில் எந்த பக்கம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வைக்கக்கூடாத பகுதின்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, இந்த ஈசான்ய மூலை பகுதியில் வந்து, சனி மூலை பகுதியில் வந்து எப்போவுமே மாடிப்படி வைக்கவே வைக்கக்கூடாதுங்க. 100% வைக்கவே கூடாது. அப்படி வச்சா என்ன ஆகும், எதுக்கு நெகட்டிவிட்டி, சரி இருந்தாலும் சொல்லிடலாம். அப்படி வச்சா என்னாகுனா, அந்த வீட்டுடைய குடும்பத்தலைவனுடைய மைண்டு வந்து சூப்பராக வேலை செய்யாது. கடன் வந்து நிறைய, அந்த வீட்டுக்கு மேலே நிறைய கடன் வந்துடும். அப்போ கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும். அப்போ எங்கள் பையன் இன்ஜினியரிங் பிடெக் முடிச்சுட்டாங்க, பிஇ முடிச்சுட்டு, பிடெக் முடிச்சுட்டு, எம்ஏ முடிச்சுட்டு, எம்டெக் முடிச்சிட்டாரு. ஆனால் அவனுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா, வடகிழக்கு ஈசான்ய மூலை படிக்கிட்டு அங்கே நல்லா ரோல் பிளே பண்ணும். வேலை தடை பண்ணிவிடும், திருமண தடை பண்ணிவிடும். அந்த வீட்டில் குடும்ப தலைவன் வந்து ஒரு எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு சையாகவே இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக மனநிலை இருக்காது. எந்த விதமான ஒரு ஸ்திரமான முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த குடும்ப தலைவன்கள் தள்ளப்பட்டுருவாங்க. குழந்தை பேர் தள்ளி போகும். கிழக்கு மூடி இருந்ததுன்னா குழந்தை பேர்